வணக்கம் நண்பர்களே, சுகமாய் வாழ்வோம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் ஆரோக்கியத்தையும் சகல செல்வ செழிப்பையும் பெற்று சுகமாய் வாழ வேண்டும். இப்போ நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலர் டிவியில் ஏற்படுற பிக்சர் டியூப் பிரச்சனையை எப்படி நாமளே சரி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன தான் எல்சிடி எல்இடி டிவியை நாம் பார்த்தாலும், பழைய கலர் டிவியில் இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் படம் பார்க்குறதே ஒரு தனி சுகம்தான். நாம் சின்ன வயசில் பார்த்த சக்திமான், பவர் ரேஞ்சர்ஸ் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை அந்த சின்ன கலர் டிவியில் பார்க்குறது ஒரு தனி அனுபவம் தான். இப்போ இருக்கிற குழந்தைங்க அதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் நிறைய பேர் வீட்டில் கலர் டிவி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கலர் டிவியில் அதிகமாக வர பிரச்சனை என்னென்னா, ஸ்க்ரீனில் சம்பந்தம் இல்லாத நிறைய கலர்ஸ் வர்றது தான். அது பிக்சரோட தரத்தையே மாற்றிடும். அப்படி இருக்கிறத பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்பவே எரிச்சலாக தான் இருக்கும். இந்த மாதிரி அதிகமாக பச்சை, சிவப்பு, நீலம் போன்ற கலர் தான் வரும். இந்த கலர் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த டிவிக்கு பக்கத்தில் இருக்கிற காந்த பொருட்கள் மற்றும் அதிகப்படியான வெப்பம் தான். பெரும்பாலும் டிவிக்கு பக்கத்தில் இருக்கிற காந்த பொருட்களை நாம் அப்புறப்படுத்தினாலே இந்த பிரச்சனையை ஓரளவு சரி செய்யலாம். ஆனால் நிறைய பேர் பிக்சர் டியூப்பில் பிரச்சனை வந்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டு டிவி மெக்கானிக்கிட்ட கொண்டு போவாங்க. அவங்களும் ஓரளவு சரி செய்து ஒரு தொகையை சர்வீஸ் சார்ஜாக வாங்கிப்பாங்க. இன்னும் சில டிவி மெக்கானிக் பிக்சர் டியூபையே மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி குறைஞ்சபட்சம் 2000 அதுக்கு மேலே உள்ள தொகையை வாங்கி செலவு பண்ணி பிக்சர் டியூபை மாற்ற சொல்லுவாங்க. இதை தவிர்க்க நாமளே என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு சிறிய காந்தத்தை கொண்டு தேவையற்ற கலர்ஸை திரையிலேருந்து அகற்றி தெளிவான திரையில் காட்சிகளை காணலாம். முதல்ல டிவியை ஆன் பண்ணி கொள்ளணும். பிறகு அந்த திரைக்கு அருகாமையில் காந்தத்தை கொண்டு செல்லணும். பிறகு எந்த இடத்துல வித்தியாசமான கலர் இருக்கோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் காந்தத்தை கொண்டு போய் அப்படி இப்படி நகர்த்தும் பொழுது அந்த தேவையற்ற கலர் மறைவதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். இதை முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை முயற்சி செய்து பார்த்தவங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போன்ற பயனுள்ள தகவல்களை கொண்ட வீடியோக்களை பெற இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே போன்று பயனுள்ள தகவல்களை கொண்ட ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.